செருப்பு பிஞ்சு போச்சியா? இத கொஞ்சம் தச்சு தரீங்களா ஐயா? யாரு செருப்பு தைக்கிறேன் தானே? வா போ, வாடா போடா, வாயா போயா. என்னை எல்லாரும் வழக்கம் போல இப்படிதான் கூப்பிடுவாங்க. ரொம்ப மரியாதையா கூப்பிடுங்களே. ஊருக்கு புதுசா தம்பி? இல்லங்கய்யா, நானும் இந்த ஊரு தான் ஐயா. ஒரு செருப்பு தைக்க எவ்வளவு ரூபாய்ங்க ஐயா கேக்குறீங்க? 10 ரூபாய்ப்பா தம்பி. என்னிடம் 5 ரூபாய் தாங்க ஐயா இருக்கு. நாளைக்கு வரப்ப 5 ரூபாய் கொடுத்துறேன் ஐயா. இந்தா புடின்னு சொல்லிட்டு போற அந்த காலத்துல நாளைக்கு தரேன்னு சொல்லுறீங்களே தம்பி, நீதான் உண்மையான மனுஷன். சரிங்க ஐயா. இந்தப்பா தம்பி. நன்றிங்க ஐயா. இவ்வளவு பணம் உள்ள பையன் யாரோ தவற விட்டு போயிட்டாங்களே. எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்திருப்பாங்களோ, என்ன தேவைக்காண்டி செஞ்சிருப்பாங்களோ, எடுத்துட்டு போயிருப்பாங்களோ. இந்த பணத்தை தவற விட்ட மனித மனம் எவ்வளவு பதைப்பதைக்குமோ. சரி, இத போய் அம்மா கிட்ட கொடுத்து விஷயத்தை சொல்லுவோம். அம்மா, என்ன தங்கம்மா வந்துட்டியா? கை கால் அளந்து வந்து திங்க் பண்ண வச்சிருக்கேன், சாப்பிடு தம்பி. அதெல்லாம் இருக்கட்டுமா, இங்க முதல்ல வாங்கம்மா. முக்கியமான செய்தியா? ஆமாம்மா, இந்த பணத்தை நான் இந்த பையை நான் வருவழியில் கீழே வந்தேம்மா. ஐயோ, இவ்வளவு பணத்தை யாரு விட்டுட்டு போனாங்கன்னு தெரியலையே. சரி வா, பள்ளிக்கூடத்துக்கு போவோம். தலைமை ஆசிரியர் மூலமா காவல் நிலையத்துல சேர்த்துடலாம். Thank you.
அது போலவே இந்த இந்த 1000 ரூபாய் பணத்தை அந்த தம்பிக்கு கொடுத்துருங்கம்மா. இந்தாப்பா தம்பி, 30 லட்சத்தை பத்திரமா திருப்பி வந்து கொடுத்தோம். நல்ல மனசை பாராட்டி 1000 ரூபாய் கொடுக்குறேன்ப்பா. ரெண்டையும் சேர்த்து 2000 ரூபாயா வச்சுக்கப்பா. அவங்க கொடுத்ததான்ப்பா தம்பி வாங்கல, நான் கொடுக்குறேன், இதையாச்சும் வாங்கிக்கப்பா தம்பி. சரி கொடுக்கம்மா, இந்த பணம் போது என்னுடைய பணம் தானே, இதை கேரள வெள்ள நிவாரண நிதிக்கு சேர்த்துருங்கம்மா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா, நீ நம்ம ஸ்கூலுக்கே பெருமை சேர்த்துட்டப்பா தம்பி. இந்த பணம் எப்படி கிடைச்சிருக்கு? நான் ஸ்கூல் போயிட்டு வரப்ப இந்த பணம் கீழே கிடைஞ்சா இருக்கு. இந்த பணத்தை யார்கிட்ட ஒப்படைச்சி? நான் எங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சேன், எங்க அம்மா தலைமை ஆசிரியர்கிட்ட ஒப்படைச்சாங்க. தலைமை ஆசிரியர் வந்து போலீஸ்கிட்ட ஒப்படைச்சாங்க. போலீஸ் வந்து அவங்க பணத்தை உரிமையுடைய கொடுத்துட்டாங்க. வணக்கம். கந்தகிரி கந்தரக்கோட்டையிலிருந்து உங்கள் அமராவதி. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை தாலுக்கா போமாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் சிறுவன் சி வீரமணி பள்ளி செல்லும் வழியில் சாலை ஓரத்தில் கேட்பாயிட்டு கிடந்த 30 லட்சம் ரூபாய் பணக்கட்டுகள் கொண்ட பையை கண்டெடுத்து தன் தாய் மற்றும் தலைமை ஆசிரியர் மூலமாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்து பணத்துக்கு உயர்வுடன் சேர்த்துள்ளார். பணத்தை பெற்றுக் கொண்டவன் கொடுத்த 1000 ரூபாய், தலைமை ஆசிரியர் சன்மானமாக கொடுத்த 1000 ரூபாய், காவல்துறையினர் கொடுத்த 1000 ரூபாய், மொத்த மூவாயிரத்தை கேரள வெள்ள நிவாரண நிதிக்கு அளித்து பெருமை சேர்த்துள்ளார். தன் படித்த பள்ளிக்கூடம், தன் பெற்றோர், தான் சார்ந்த ஊர், தான் சார்ந்த மாவட்டம் என நம் நாட்டிற்கே பெருமை சேர்த்துள்ளார் என்றும் சொல்லலாம். இதனை போன்றே விழுப்புரத்தை சேர்ந்த சிறுமி தான் சைக்கிள் வாங்க வைத்திருந்த 8000 கேரள வெள்ள நிவாரண நிதிக்கு அளித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வரிசையில் இந்த மாணவரும் ஒருவர் என்று சொல்லலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது. நன்றி வணக்கம்.